வாழ்க வையகம். நண்பர்களே, ரேக்கி அப்படின்னு ஒரு வைத்திய முறை இருக்குது. இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நாமே நமது உடம்பில் இருக்கிற ஆரா அப்படிங்கிற அந்த கண்ணுக்கு தெரியாதமே சூட்சம உடம்பை, அதில் இருக்கிற கழிவுகளை எல்லாம் சுத்தம் செய்யலாம், கிளீனிங். அதுக்கப்புறமா நமக்கு நாமே பிரபஞ்ச சக்தி அதிகம் பண்ணலாம், எனர்ஜைசிங். அதுக்கப்புறமா எப்பவுமே அந்த சக்தி ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஸ்டெபிளைஸ் பண்ணலாம். இப்படி நமக்கு நாமே குணப்படுத்துகிற ஒரு முறை தான் ரேக்கி. அதே சமயத்தில் அதை கற்றுக்கிட்டோம்னா நாம் மற்றவங்களுடைய கழிவுகளையும் வெளியேற்றலாம், மற்றவங்களுக்கும் சக்தி கொடுக்கலாம், மற்றவங்க நோயை குணப்படுத்தலாம். பொதுவாக ஒரு வைத்தியங்கிறது மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ரேக்கிங்கிறது நமக்கு நாமே வைத்தியம் பார்த்துக்கலாம், மற்றவங்களுக்கும் வைத்தியம் பார்த்துக்கலாம், சக்தி அதிகரிக்கலாம், ஆரோக்கியமாக வாழலாம். ஒரு அருமையான எளிமையான ஒரு வைத்தியம், சீக்கிரமாக கற்றுக்கலாம், செலவே இல்லை. மருந்து மாத்திரை வாங்கணும், மருந்து வாங்கணும் அப்படிங்கிற அந்த செலவெல்லாம் இல்லை. அதாவது எந்த ஒரு உபகரணம் இல்லாமல், எந்த ஒரு மருந்து இல்லாமல், எண்ணங்கள் மூலியமாக, நமது உயிர் ஆற்றல் மூலியமாக, பிரபஞ்ச ஆற்றல் மூலியமாக குணப்படுத்தும் ஒரு அற்புதமான பயிற்சி ரேக்கி. இந்த ரேக்கியை பல வருடமாக கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கும், பல வருடமாக ஆராய்ச்சி செய்து புரிந்து கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கும் பெங்களூரை சேர்ந்த திருமதி சாய் நிர்மலா அவர்களை வச்சு நாம் ஒரு 5 நாள் ஆன்லைன் வகுப்பு மூலியமாக ரேக்கியை கற்றுக் கொடுக்கிறோம். வணக்கங்க, என் பேர் சாய் நிர்மலா, நான் பெங்களூரில் இருக்கேன். ஒரு 30 வருஷமாக இந்த ரேக்கிங்கிற ஜப்பானிய ஹீலிங் டெக்னிக்கை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. நான் வந்து வேலை செஞ்சுட்டு குழந்தைங்களை பார்த்துட்ருக்கேன். அந்த ஒரு கஷ்டமான காலகட்டத்தில் மைக்ரேன்கிற அந்த ஒத்தத்தில் வழியால் ரொம்ப அவசப்பட்டிருக்கேன். அப்போ வந்து நிறைய ட்ரை பண்ணிவிட்டு கடைசியில் வந்துட்டு தோழர் ஒருவர் சொல்லி நான் ரேக்கி கற்றுக்கிட்டு அது ஒரு 6 மாதம் ப்ராக்டிஸ் பண்ண பிறகு எனக்கு வந்து எப்படி என்னால் ஸ்ட்ரெஸ்ஸை நானே ரிடியூஸ் பண்ணிக்க முடியும்னு தெரிஞ்சு ஒரு 6-7 மாதத்துக்குள்ள நான் வந்துட்டு அந்த மைக்ரேனை விட்டு வெளியில் வந்துட்டேன். ஸோ அப்பத்துலேருந்து ஒரு இதை பற்றி ரொம்ப ஒரு ஆர்வம் வந்துட்டு கற்றுட்டு நான் ஒரு 2008 பெங்களூரில் எல்லாருக்கும் இதை பற்றி நிறைய சொல்லி கொடுத்துட்ருக்கேன், நிறைய ஒரு கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஒரு 2008 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 800-900 மாணவர்களுக்கு நான் இதை சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ உங்களோட சேர்த்து இதை பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த ஹீலர் பாஸ்கர் ஐயாக்கும் அவரோட டீமுக்கும் அவங்க ஸ்டாஃப் எல்லாருக்கும் என்னோட நன்றியை இப்போ தெரிவிச்சுக்கிறேன். இப்படி தான் நான் 97 நான் வந்து என்னோட ரேக்கி கிளாஸ் நான் போகும்போது ஒரு ஆர்வத்தோடு போய் உட்கார்ந்தேன். அன்னைக்கு 97 எனக்கு தெரியாது இது என்னோடய வாழ்க்கையே ரொம்ப வேறு விதமாக நல்ல விதமாக மாற்ற போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி உங்களோட நான் அதை ஷேர் பண்ணிக்கிறேன். 97 நான் ரேக்கி அட்டன் பண்ணும்போது நான் இருந்த நிர்மலாவே வேறு, இப்போ இருக்கிற நிர்மலாவே வேறு. இது வந்து எனக்கு அவ்வளோ ஒரு நல்ல விதமான மாற்றங்களை கொடுத்துருக்கு. ரேக்கி தான் என்னோட குருவாக, ஒரு ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு கைடாக எப்பயுமே என் கூட ரேக்கி தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த ரேக்கி என்ற பிரபஞ்ச சக்தி உங்களோட எப்பயும் உங்களோட துணைக்கு இருந்து உங்கள் எல்லாரையும் இதே மாதிரி வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை வாழ்த்துறேன். ஸோ இந்த 97 என்னோடய ரேக்கி ஜேர்னி ஆரம்பிச்சது. நான் வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்போ வந்துட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ரேக்கினால் நான் வந்து ஒரு அவ்வளோ ஒரு பலன் வந்தது. அது வந்துட்டு நான் வந்து ரொம்ப ஐ வாஸ் ரியலி டச்ட். அண்டு அதுக்கப்புறம் ஒரு 2008 நான் ஃபுல் டைம் இந்த ஹீலிங் ஃபீல்டுக்கே வந்துட்டேன். 2008 இன்ன வரைக்கும் ஒரு 1000 மாணவர்களுக்கு இந்த ரேக்கி சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு 100 ரேக்கி டீச்சர்ஸ், ரேக்கி மாஸ்டர்ஸ் வந்து வந்திருக்காங்க, உருவாக்கியிருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாருமே ஒரு ரேக்கி ஹீலராகவும் மாஸ்டராகவும் ஆகணும்னு சொல்லிட்டு வாழ்த்துறேங்க. இப்போ ரேக்கி நான் என்ன, அது எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்றது நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாங்களா? நம்ம இன்னைக்கு ரேக்கியை பற்றி இந்த கிளாஸில், இந்த தொடர்ந்து வர கிளாஸில் ஃபுல்லும் கற்றுக்க போகிறோம். ரேக்கியோட வரலாறு, ரேக்கி எப்படி வந்து நமக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு 2வது நாள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ரேக்கியோட அடிப்படை சித்தாந்தம், அது ரேக்கி எப்படி வேலை பண்ணுது, இது 2 நல்லா தெரிஞ்சிட்ட பிறகு ரேக்கி
தியானத்தையும் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். ஒரு ரேகி தியானம் உங்களுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ இறைவனுக்கு நன்றி, பிரபஞ்ச காந்த சக்திக்கு நன்றி, எரிக்கி சக்திக்கு நன்றி. மூணாவது நாளுக்கு வந்திருக்க எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னும் சிலர் ஜாயின் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எல்லாமே கம்ஃபர்டபுளான பொசிஷனில் நீங்கள் உட்காந்துக்கலாம். இன்னைக்கு எழுந்து நின்று செய்யக்கூடிய சில பயிற்சிகளும் இருக்குது, அதனால் கொஞ்சம் எழுந்து நிற்கிற மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் வந்து கொஞ்சம் செட்டில் ஆகுங்க. இப்போதைக்கு சேரில் உட்காரலாம், உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளோ அங்கே உட்காரலாம். இன்னைக்கு தியானமும் இருக்குது, வாய்ப்புள்ள நண்பர்கள் இதில் கலந்துக்கலாம். இதில் யார் கலந்துக்கலாம்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே வைத்தியம் பார்த்துட்ருக்குற அக்குபஞ்சர், நியூரோ தெரப்பி, முத்ரா, வர்மா, மலர் மருந்துகள், ஹோமியோபதி, அலோபதி, இந்த மாதிரி ஏற்கனவே வைத்தியம் பார்த்துட்ருக்கிற நபர்கள் இதை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களது நோயாளிகளை இன்னும் சிறப்பாக குணப்படுத்தலாம். இந்த வகுப்பில் நோயாளியும் கலந்துக்கலாம், ஏன்னா நமக்கு நாமே குணப்படுத்துகிற முறை இருக்குது. இல்லை ஜென்ரலாக கலந்துக்கலாம், தெரிஞ்சு வச்சுக்கிறனால நாம் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு குணப்படுத்தலாம். குறிப்பாக இந்த ரேக்கியில் என்னென்னா, நமக்கு நாமே சக்தி அதிகரிக்கிறது தான் ஃபஸ்ட், அதுக்கப்புறம் தான் மற்றவங்களை குணப்படுத்துறது. ஒரு அருமையான வாய்ப்பு. எனவே நண்பர்களே, ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை மாலை 8 மணி முதல் 9 மணி வரை தினமும் 1 மணி நேரம், 5 நாள் ஆன்லைன் வகுப்பு ரேக்கி. வீட்டிலேருந்தே கற்றுக்கலாங்க. இந்த வகுப்பில் கலந்துக்குங்க, பயன்பெறுங்க. இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா anatomictherapy.org வெப்சைட்டில் போய் ஈவெண்ட் பேஜில் இதற்கான கட்டணம் 1000 ரூபாய் செலுத்தி நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும். நீங்கள் ஆன்லைன் மூலமாக வீட்டிலிருந்தே கற்றுக்கலாம். ஒருவேளை இந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாத நபர்கள் மட்டும் 8220667120 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிக்கோங்க. ரேக்கி லெவல் 1, இந்த வகுப்பு ரேக்கியில் முதல் படி. ரேக்கி லெவல் 1 ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நடக்க இருக்குது. இந்த வகுப்பில் உங்களுடைய புகைப்படத்தை அனுப்பிச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு தீட்சை கொடுக்கப்படும். திருமதி சாய் நிர்மலா அவர்கள், இந்த ரேக்கி மாஸ்டர், உங்களுக்கு உங்கள் புகைப்படத்தை வச்சு ஆன்லைன் மூலமாக தீட்சை கொடுப்பாங்க. ஒரு அருமையான வாய்ப்பு, பயன்படுத்தி கொள்ளுங்கள். ரேக்கி வீட்டிலிருந்து 5 நாள் 5 மணி நேரத்தில் கற்றுக்கொள்ள முடியும். ஒரு அருமையான ஒரு பயிற்சி, கற்றுக்கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.